மண்டே பண்ணல டேய் சின்ன பையா மண்டே பண்ணல நீ நாடா இந்த நாளைல எங்க வந்து உட்கார்ந்துங்கற பாத்தியா அம்மா விட்டு போக எங்க ஜாலியா போய் கொண்டாட்டு வந்துங்கற பாத்தியா வா இங்க வந்தல வரியா வா வா இங்க ஏன்டா உட்கார்ந்துங்கடா ஏன் சூட்டுல வர வேண்டிய தன்றா புருட்டே கருமாந்திரன் எங்க இருந்து வந்து தோச்சதா தெரியல ஆளு இருதுடும் தெரியாம எதுக்கு ஆளலாம் போட்டு கொளுத்தி நிக்கற டேய் நான் எங்கட ஆளை போட்டு கொளுத்துனே பைத்தியமாடா நீ என்ன பாத்துங்க அந்த வெளி பாத்துங்க அந்த நைட் ஃபுல்லா நீ தான்டா வீட்டுக்கு வரவே இல்ல நைட் ஃபுல்லா கது தனியா அந்தமா நீ தான் நாய் கிளை இது நாய் கிளைன்னு சொல்லிட்டு உள்ள பாத்துங்க அந்த அப்படியாடா அது நீயாடா எங்கட பனியில போய் வெளிய படுத்துன வெளி துணியில தான் பாயில போட்டுட்டு பாரு சரி பனியா இருக்குதேன்னு சொல்லி எல்லத்தையும் சுத்தி நாடே பாத்துனே டேய் அப்படியே போடாத கொளுத்துற டேய் அது போகிக்கு வேஸ்ட் துணி போட்டு வச்சிருந்தே அதுலயே சாமி பாத்துங்க அந்த என்ன தான கொளுத்துனே ஏய் இல்லடா அம்மா தூக்க கலகத்துல அப்படியே அள்ளி வந்து போட்டேன்டா டேடே சாமி இல்ல டேய் அப்ப இதெல்லாம் ரத்தமா சாமி அட என் தங்கமே ஏந்து வடையா வா சாமி வீட்டுல வடையா சரி சரி ஒண்ணு இல்ல வா நான் அம்மா மருந்து போட்டு வருவா ஏந்து வா சாமி இல்ல ஏந்து வடையா டேய் சின்ன பையா அம்மா தெரியாம தானே சமைச்சிக்குமே போட்டு கொளுத்துன அதுக்கு போய் கோச்சிக்கிற யாரு நீ தெரியாம போட்டு கொளுத்துன என்ன தான் கொளுத்திருப்ப இல்லடா சாமி போய் பழைய துணி போட்டு கொளுத்துலாம் சொன்ன மாட்டேன் கையில கரிஞ்சா வச்சுக்க அடிச்சே கொன்னுருவான் இந்த நாயை போடா போடா போய் குளிச்சு எல்லாம் சரியா போயிடா ஐயோ யோகி போ சார் வந்துக்கிறாருமா ஐயோ போட்டோ இல்லையா போன் இல்லையா என்ன சார் மார்க் போட வந்திருக்கீங்களா லேஸ் கேட்டுல என்னடா போன தீபாவளி குளிச்சடா இப்ப பொங்கல் வந்துருச்சு பொங்கல் கூட குளிக்க மாட்டியா நல்லது கிடையாது குளிடா சின்னப்பையா மூணு பொங்கலுக்கு குளிக்கணுமா வேணா வேணாடா சின்னப்பையா ஒரு நாள் குளிக்க சொன்னதே அதை வெளியே எரிச்சு விட்ட இன்னும் மூணு நாளைக்கு குளிக்க சொன்னே வச்சுக்க கூட்ட எரிச்சுட்டு உள்ள உட்காந்து குளிப்பேன் ஐயோ எப்பா மோசமான ஆளாகிறடா நீ லைட்டா குளிச்சுட்டு விட்டு எப்பா சாமி போகி போதண்டா பொங்கலும் போதண்டா வாடாடி பா 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 டேய் சொங்கி மாடு மாதிரி வராதரா நல்லா ஜல்லிக்கட்டு கலை மாதிரி துள்ளி வாட அது நீ நிஜமான மாதிரிதான் வாங்கினு வரணும் என் உயிரை வாங்கிக்கிற மாடு விஷம் போடு மாடு விஷம் போடு நீ போட வேண்டியதான எரு மட்டுமே நல்லா இருந்திருப்பிய டே ரொம்ப பண்ணாதரா மாட்டு பொங்கல் அதுவும் மாட்டை வச்சு சாமிக்கு முன்னோ கொஞ்சோண்டு உங்க மாடை கொடுங்க நான் பக்கத்துட்டானுங்கிட்ட போய் கேக்குறேன் ஒரு கிலோ வேணுமா ரெண்டு கிலோ வேணுமான்னு கேக்குறாரா ஆமாண்டா இப்பெல்லாம் மாட்டை சாமியை கும்பிட்ட காலம் போய் இப்ப தின்ற காலம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன்டா இவனுக்கு ஏதா தான் தின்னாமுக்கிறானுங்க எல்லாத்தையும் தின்றுவானுங்க ஏமா அந்த ஆட்டுக்குட்டி நம்ம என்னைய பாக்குது ஏமா இது மட்டும் நம்ம எத்துட்டுமா டே அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதரா நீ சின்ன பையா நான் உன வீட்டுல கூட்டு போவோம்ல அப்ப நான் உன தீவார்த்தனை காட்டுறேன் கொஞ்சோண்டு கோமியை மட்டும் அங்கங்க தெளிச்சு விட்டுறேன் சாமிய கோமியை தெளிச்சு விடுவா ஏன்னா என்ன பார்த்து என்ன சுகர் பேசட்டுமா ஒரே என்ன என்னடா வேலை பண்ணிங்கிறீங்க கொஞ்ச நேரம் கடை டேய் டேய் என்னடா பைத்தியம் அது வேற கண்ணை பாரு காலை பாரு என்னது எங்கெங்க பாக்குற என்னது என்னடா கர்மாந்திரம் இதெல்லாம் இப்பதான் ஏழு கட்டையில இருந்து எட்டாவது கட்டைக்கு போகலாம் ஆரம்பிச்சு அதை வந்து கத்து வீட்டுல ஒரு கட்டக்கு தொடப்பு கட்ட பிஞ்சிரும் நான் இது மாதிரிலாம் போய் வேலை வச்சுக்கிங்கன்னா இந்த பக்கம் படி நீ தபரா சின்ன பையா செருப்பாலே அடிப்பேன் மரியாதை ஓடி போய் அந்த பக்கம் போடா வரமாட்டுது அப்படியாடா என்னமா இந்த பொங்கல் செஞ்சிட்டீங்க
ஏய் நீங்க தான் அந்த மாதிரி வெள்ளை கலர் பொங்கல் அப்படியே பிளெயினா அந்த நீங்க சாப்பிட மாட்டீங்களாடா? இது மாதிரி செஞ்சா அழகா சாப்பிடலாம்ல. நான் அப்படியே பிகில் ஒரு பிகில் வந்து வெயிட் பண்ணுகிறேன்டா. பிகில் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அதுல அப்படியே மசாலா கறி மசாலா எல்லாம் போட்டு நல்லா சூப்பரா செய்யலாம்னு வெயிட் பண்ணுகிறேன்டா. இன்னும் கொஞ்சம் இப்படி நல்லா தேய்ச்சிங்கன்னா வச்சுக்க மாடியே மூத்த விட்டுருங்க. இதுல ஏன்டா ஒரு பொங்கல் செஞ்சு வச்சுக்கிறது? ஏய் பொங்கல் அதுவும் நான் கவுச்சு சாப்பிட கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க, இது மாதிரி செஞ்சு சாப்பிட கூடாது சொல்லிக்கிறாங்க. அதை ஏன்டா கேக்குற? கருணால் ஒரு நாள் தான்டா இது, அன்னைக்கு ஒரு கறிமீன் வேணும் கறிமீன் வேணும் ஒரு அடம் முடிக்கிறான்டா. நம்மனா பணக்காரன் அது அன்னைக்கும் கறிமீனா சாப்பிட்றதுக்கு. உங்கள் அப்பா தான் மிலிட்ரிக்காரு, நிறைய காசு வச்சுக்கிறாரு, ஒரு நாளைக்கு 2 கிலோ 3 கிலோன்னு வாங்கி தின்னுவீங்க. நம்மளுக்கு யார் வந்து இந்தானு கொடுத்துவாத்த ஒருத்துக்கு இதுக்காத்த போட்டு மாமா வடிக்கிற எங்கள் வீட்டில் கறி குழம்பு தான் என்ன இரு அத்தை நான் எடுத்துட்டு வாடா. வேணாண்டா உங்கள் ஆத்தக்கார என்ன திட்ட போறாடா, வேணாண்டா இப்போ எதுவும் இல்லை அத்தை, நான் தான் மாமா தானே எடுத்துட்டு வரேன், விடுங்க அத்தை எடுத்துட்டு வரேன். சரி நல்லா நல்லிலும்ப போட்டு எடுத்துன்னு வா. ஆ எடுத்துட்டு வரேன் அத்தை.